சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இரவு நேரத்தில் சப்பாத்தி விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஏழை மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கடந்த 2013 கொண்டு வரப்பட்ட மகத்தான திட்டம்தான் அம்மா உணவகம். இந்த திட்டத்தை கட்சி பாகுபாடின்றி அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். பல பேரின் பசியாற்றிய எளியவர்களை தன் கைகளில் தாங்கிக் கொண்ட திட்டம் இது. மாநகராட்சி நகராட்சி நிர்வாகங்களால் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் நிர்வகிக்கப்படும் அம்மா உணவகத்தில் 3 வேளையும் மலிவு விலையில் உணவு கிடைக்கும். காலையில் 1 ரூபாய்க்கு இட்லியும், மதிய வேளைகளில் 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், கறிவேப்பிலை சாதம், தக்காளி சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் என கலவை சாதங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இரவு நேரத்தில் 3 ரூபாய்க்கு 2 சப்பாத்தி வழங்கப்படுகிறது. மிகவும் குறைந்த விலையில் உணவுகள் விற்கப்படுவதால் இந்த உணவகங்களை நம்பியே ஏழை எளிய மக்கள், மாணவர்கள், தினக்கூலிகள் என பல்வேறு தரப்பினர் வாழ்ந்து வந்தனர். குறிப்பாக இந்த திட்டம் மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட்டது பெரும்பாலானோருக்கு பேருதவியாக இருந்தது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இரவு வேளையில் அளிக்கப்பட்டு வந்த சப்பாத்தி விற்பனை திடீரென்று நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாகவே அம்மா உணவகங்களில் சப்பாத்தி விற்பனை செய்யப்படுவதில்லை என்றும், அதற்கு பதிலாக தக்காளி சாதம் விற்பனை செய்யப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. சில உணவகங்களில் இட்லியும் தக்காளி சாதமும் வழங்கப்படுகின்றன. சப்பாத்தி விற்பனை நிறுத்தப்பட்டது பலரை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. சப்பாத்தி விற்பனை நிறுத்தப்பட்டதற்கு என்ன காரணம் என்று அறிய முற்பட்ட போது, அம்மா உணவகங்களுக்கு கோதுமை சப்ளை நிறுத்தப்பட்டிருப்பதால் சப்பாத்தி விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. மேலும் அம்மா உணவகங்களால் மாநகராட்சிக்கு 300 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக கூறப்படும் நிலையில், இதன் காரணமாக அம்மா உணவகங்களின் மூலம் ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் முயற்சியாக கோதுமை மாவு வழங்குவது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இரவில் சப்பாத்தி விற்பனை நிறுத்தப்பட்டிருப்பது ஏழை மக்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்துள்ளது. குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு பெரும் சிரமத்தை கொடுத்துள்ளது. இது குறித்து அவர்கள் கூறுகையில், வயதானவர்கள் பலர் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கின்றனர். அவர்கள் இரவு நேரங்களில் அம்மா உணவகங்களில் சப்பாத்தி வாங்கி வந்ததாகவும், இப்போது விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது வருத்தத்தை கொடுத்துள்ளதாகவும் கூறினார்கள். பொதுவாக ஆட்சி மாற்றம் வந்த பின்பு முந்தைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பும் அம்மா உணவகங்கள் செயல்படும் என்று அறிவித்தது பலரிடமும் வரவேற்பை பெற்றது. ஏழை எளிய மக்களின் பசியை போக்குகின்ற அம்மா உணவகங்கள் தங்கு தடையின்றி செயல்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே உறுதியளித்தார். ஆனால் நிதி நெருக்கடியால் தத்தளித்து வரும் அம்மா உணவகங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி முன்பை போல் தங்கு தடையின்றி அனைத்து உணவுகளும் கிடைக்கப்பெறச் செய்ய வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. Thank you.